வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி டியூப் லைட் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 9 volt பேட்டரி யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எமர்ஜென்சி டைமில் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக பிரைட்னஸ்மே சூப்பராக வந்துருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு வந்து எல்இடி டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தேவைப்படும். இது வந்து ஃபியூஸ் ஆனது தான். இதை வச்சு நம்ம வந்து அடுத்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கண்ணாடி டியூப் லைட்டை வச்சும் வந்து இதை வந்து பண்ணலாம். ஆனால் வந்து அது பண்ணுறது வந்து கொஞ்சம் கண்ணாடியில் இருக்கா, ஸோ அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஆனது கீழே வந்து போடாமல் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பழையரும் கடையில் வந்து போய் கேட்டிங்கன்னா இது நிறையவே கிடைக்கும். நான் அங்கேருந்து தான் ஒரு ரெண்டு இது வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளக்க வந்து எல்இடி ஸ்ட்ரைப் லைட் வந்து பார்த்திங்கன்னா மாட்ட போகிறோம். எல்இடி ஸ்ட்ரைப் லைட் வந்து 12 volt உள்ளது வந்து நீங்கள் வந்து கடைகளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே போதுமானது. இது என் பழசு வந்து ஒன்று இருந்துச்சு. இது வந்து நான் வாங்கும் போல வந்து மீட்டர் வந்து 50 ரூபாய்க்கு வந்து நான் வந்து வாங்கினேன். இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்பாகவே உள்ளக்க மாற்றுற மாதிரியே வந்து இருக்கும். அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா வந்து மீட்டர் வந்து ஒரு 100 ரூபா அந்த கணக்கு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரைப் லைட் வந்து ஒன்று தேவைப்படும். அதுக்கடுத்து இது வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 9 volt மேலே இருந்தால் தான் வந்து லைட்டே வந்து எரியும். ஸோ அதனால் வந்து 9 volt பேட்டரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா 12 volt பேட்டரி கூட எடுத்துக்கலாம். 12 volt கனெக்ட் பண்ணால் இன்னும் பிரைட்டாக வந்து இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒர்க் ஆகாத கண்டிஷனில் உள்ள எல்இடி பல்ப் தான். இருந்தாலும் வந்து இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். அது வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணாலே இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து இதில் வயர் வந்து இங்கே இருக்கும். ஆனால் வந்து வயர்னால் உள்ளே போய் தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு லாக் மாதிரி தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட் வந்து அமுக்குனீங்கனாலே வந்து போதும், நம்மளுக்கு வந்து இது வந்து வெளியே வந்துடும். இதை வந்து லாக் பண்ணிகிட்டே எடுக்கணும். இந்த மாதிரி வச்சு அவ்வளோதான், லாக் பண்ணிகிட்டே எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியே வந்து வந்துடும். அவ்வளோதான், வெளியே வந்துருச்சு. இதில் வந்து ஒரு எல்இடி ஸ்ட்ரைப் மாதிரி வந்து தந்திருப்பாங்க. அது போக வந்து உள்ளுக்கு உள்ள அந்த போர்டு கனெக்ஷனாக உள்ளுக்கு போய் கிடக்கு. சரி ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு எல்இடி ஸ்ட்ரைப்பை வந்து மெதுவாக வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம 12 volt கொடுத்தா இந்த எல்இடி ஸ்ட்ரைப் வந்து எரியாது. இதுக்கு மினிமம் ஒரு 110 volt அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். சரி ஓகே, இதை வந்து தனியாக எடுத்துடலாம். இதையுமே எந்தெந்த எல்இடி வந்து எரியுது எரியலை அப்படின்னு சொல்லி பார்த்து இதையுமே ரிப்பேர் வந்து பண்ணலாம். சரி ஓகே, இது நம்மளுக்கு கடைசி வந்து தேவைப்படும். இதில் வந்து இதை வந்து ஒட்டினதுக்கு அடுத்து வைக்கிறதுக்காக. அதுக்கடுத்து இதில் வந்து வயர் கனெக்ஷன்லாம் இருக்குது, இதை நான் எடுத்துடலாம். இது வந்து போர்டு கனெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்தே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி இதுதான் பேருக்கு. ஸோ இதையே கிளியர் பண்ணோம் அப்படின்னா இதை எரிய வைக்கலாம். இதுனா இத்து போயிருக்கு. சரி ஓகே, இதனால் நம்மளுக்கு தேவையில்ல, எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து இதுக்குள்ளே வந்து எல்இடி ஸ்ட்ரைப் வந்து வைக்க போகிறோம். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த எல்இடி ஸ்ட்ரைப். இது வந்து என் பழசு இருந்துச்சு. இது வந்து மீட்ரு வந்து அப்போ வாங்கும்போது 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது 9 volt மேலே நம்ம பவர் சப்ளை வந்து டிசி கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். பேட்டரி கனெக்ஷன் நான் இப்போதைக்கு 12 volt வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த பாருங்கள், 12 volt கொடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் நைட்டு வந்து நல்லா பிரைட்டாக வந்து எரியுங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு டியூப் லைட் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து தரும். பாருங்கள் எவ்வளோ எல்இடிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே, இதை தான் நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 1 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கு மேலேயே ஒட்டிட போகிறோம். இதுக்கு மேலே ஒட்டிட்டு அப்படியே வந்து எல்இடி ஸ்ட்ரைப் உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை வந்து இது மேலே இங்கேருந்து வந்து ஒட்டணுங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து கீழே சைடு வரைக்கும் வந்து ஒட்டிட்டோம்னா முடிஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் லென்த்தை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 1 மீட்டர் வாங்கினது, இந்த அளவுலேருந்து வந்து ஒட்டலாம். சரி ஓகே, இதை வந்து உரிச்சிக்கலாம் நம்ம. இது ஸ்டிக்கர் மாதிரி அமைப்பாக தான் தந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து உரிச்சிக்கலாம். அதுபோக வந்து இது வந்து மெட்டீரியலையுமே நல்லா வந்து இருக்கும், இது நல்லா வந்து வளையும். ஸோ இதை வந்து எடுத்து இந்த பாதியிலேருந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறோங்க. இதை வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டு மெது மெதுவாக வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ரைப் வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை தந்திருப்பாங்க. ஸோ இது இதிலையே வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கு மேலேயே வந்து மெதுவாக விட்டிங்க அப்படின்னா அதை அழகாக வந்து வந்து போயிடும். அதுபோக இந்த பிளாஸ்டிக்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து அடுத்து வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்இடி ஸ்ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து அந்த உள்ளக்க நடுவில், அதாவது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக வந்து முடிகிறதுல இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்ட்ரைப் வந்துருக்கு. சரி ஓகே, நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிக்கோங்க, வயர் வந்து கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த வயரை மட்டும் இங்கே வந்து ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த கிளிப்பை தான் வந்து வைக்க போகிறோம். கிளிப்பில் வந்து இந்த லாக் இருக்குது பார்த்திங்களா, அந்த லாக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம வயர் கனெக்ஷனை வந்து இதை வெளியே வந்து எடுத்து விட்டாலே போதுமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உடச்சி விட்டாச்சு. உடச்சி விட்டதுக்கு அடுத்து இந்த வயர் இருக்குல்ல, அந்த வயரை வந்து உள்ளக்க வந்து போட்டுருங்க, விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டதுக்கு அடுத்து ஜஸ்ட் வந்து இதை வந்து எப்பொழுதும் போல் வந்து இந்த இது வழியாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை லாக் பண்ணிட்டாலே போதும். இதை வந்து நான் வெளியே வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன்.
இது வந்து வெளியே இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த வயர் ரெண்டையும் வந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ வந்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்ததுக்கு அடுத்து இதை வந்து அப்படியே அந்த எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனில் வச்சே வந்து லாக் பண்ணிடலாம். நல்லா இப்போ டைட்டாக தான் இருக்கும், டைட்டாக வந்து லாக் பண்ணி விட்ருங்க. இந்த ரெண்டு வயர் மட்டும் வந்து வெளியே வந்திருக்கும். அதுபோக இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு வந்து நான் ஃபஸ்ட்டே லாக் எடுத்து விட்டனால இதையும் லாக் வந்து பண்ணிடுறேன். இங்கே லூஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இது வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து 9 வோல்ட் பேட்டரி தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த கனெக்டர் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒரு சுவிட்சை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கனெக்ட் பண்ணி அதையும் வந்து முறுக்கி இந்த மாதிரி வந்து விட்டுக்கலாம். சால்ட்ரிங் பண்ணணுன்னாலும் சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வாக்கில் வச்சு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். எதுக்காகனா நம்ம தேவைங்கிறப்படுற நேரம் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஏதாவது ஒன்றில் ஃபிட்டே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து இருக்கும், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம பேட்டரி இருக்குல்ல, பேட்டரி வந்து ஜஸ்ட் வந்து இங்கனக்குள்ளே வந்து வச்சாலே வந்து போதுமானது. இந்த மாதிரி வந்து இங்கனக்குள்ளே வந்து கனெக்ட் பண்ணால் போதும். தேவைப்படுற நேரம் வந்து வச்சுக்கலாம், தேவையில்லாத நேரம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம இது வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த இது லைட்டை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சரி ஓகே, இதில் வந்து சுவிட்ச் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதுவே எவ்வளோ பிரைட் ஆயிருது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க. நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் வந்துருக்கு, ஒரு எல்இடி பல்ப் வந்து எரியிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இதை வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கங்க எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வந்து ஒரு டியூப் லைட் வந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்துக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்படியே வந்து எல்இடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப் லைட்டே வந்து நம்மளுக்கு அவ்வளவு நல்லா பிரைட்னஸ் வந்து தருது. இதனால் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இருக்குங்க. இதில் இன்னும் 12 வோல்ட் கனெக்ட் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து தருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து வச்சோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சங்கள் நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் செமையாக இருக்குங்க, வெளிச்சம்னா நல்லா தான் இருக்குது. நம்ம ரூமுக்கு தேவையான வெளிச்சம் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 12 வோல்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து லைட்டை வந்து நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம 12 வோல்ட்டை வந்து, அதாவது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணி அது எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 12 வோல்ட் பேட்டரியை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஸோ அதனால் இன்னும் வெளிச்சம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த பேட்டரி இருக்கட்டும், இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்றலாம். நம்ம இதோட இது ப்ளஸ் வந்து அதோட இதை வந்து சுவிட்சோட சேர்த்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி விட்றேன். ஸோ இதை மட்டும் பார்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். வயர் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். சரி ஓகே, இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் வந்து போடலாம். பா, இது எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுவே எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க. ஸோ இது வந்து ஒரு டியூப் லைட் மாதிரியே தான் இருக்குது. 12 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது அவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணலாம். இதை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வெளிச்சம் இருக்கும் பாருங்கள். இது வந்து இன்னும் பிரைட்னஸ் ஹெவியாக இருக்குங்க, செம இதாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கங்க, ரூமே நல்லா வெளிச்சம் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி லைட் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப செலவாகும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா செலவு கம்மியிலேயே வந்து நீங்கள் செஞ்சிடலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து தருது, நல்ல ஒரு வெளிச்சம் வந்து இருக்குங்க. எங்கனாலும் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல ஒரு வெளிச்சம் வந்து இருக்கும். நான் ரூம்குள்ளே தான் வந்து அடிச்சு வைக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 வோல்ட் பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டை வந்து தருது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ பிரைட்னஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 9 வோல்ட் பேட்டரிக்கே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தருது. இது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி வந்து போட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அதாட்ட வந்து சூப்பராக வந்து எரியும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதுபோக வந்து நம்ம வந்து லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 12 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணி ரீசார்ஜபிளாக மாற்றணும் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து இருக்கும். நம்ம வந்து 12 வோல்ட் பேட்டரி அதில் வந்து கனெக்ட் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்தோம். அது இன்னும் நல்லா வந்து பிரைட்னஸாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த எல்இடி ஸ்ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்குரிய தான். ஸோ அதனால தான் நல்லா பிரைட்னஸ் வந்து தருது. இது வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் பார்த்துருப்பீங்க, நல்லா வெளிச்சம் வந்து எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்ட்ரைப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, அதுபோக வந்து ஒரு சுவிட்ச் வந்து ஒரு 10 ரூபா, அதுபோக பேட்டரி வந்து ஒரு 15 ரூபா, மொத்தம் 60, ஒரு 75 ரூபா செலவில் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். இது வந்து பழையரும் கடையில் இந்த பல்ப் வந்ததுன்னா சும்மா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஃபீஸ் ஆனது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது எப்போனாலும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம்.
தேங்க்யூ.